இந்த திமுகவிற்காக அமீரோ ஜாஃபர் சாதிக்கோ தூக்கில் தொங்குறதுக்கு தயாரானா தயார் இல்லை. யார் ஓனன்ற விஷயத்தை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லத்தான் போகிறாங்க, அதுக்கான செக் வைக்க தான் போகுது. ஒரு வீட்டில் ஒரு முறை ரைடு போகலாம், ரெண்டு முறை ரைடு போகலாம், திரும்ப திரும்ப வந்தால் உள்ளே என்ன இருக்கும்? அப்போ நீ அமீரை தொட்டுட்ட, ஜாஃபர் சாதிக்க தொட்டுட்ட, நேரடியாக செக் வாங்கின நபர் இருந்தோடல. திமுகவில் இருக்கக்கூடிய மோசமான பேச்சாளர்கள், கேவலமாக அருவறுக்கத்தக்க ரொம்ப அருவறுப்பான விஷயங்களை பேசக்கூடிய ரெண்டே பேச்சாளர்கள்னா, ஒன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். நீட்டில் முத கையெழுத்து ஒரே கையெழுத்து போட்டு ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோன்னு சொன்னது உதயநிதி தான், அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னது நீ தான். அப்போ எல்லாத்தையும் செய்த உதயநிதி தான். இதுக்கு உள்ளபடி வந்து நீ உன்னுடைய வாக்குமூலத்தின்படியே நீ கொலைகாரன், பல உயிர்களை கொன்றதனால் நீ வந்து உயிர்கொல்லி உதயநிதி என்று இன்று முதல் உனக்கு பெயர் வைக்கப்படுகிறது. உயிர்கொல்லி உதயநிதி, உயிர்கொல்லி உதயநிதி, உயிர்கொல்லி உதயநிதி என்று இனிமேல் அன்போடு அழைக்கப்படுவார். நேற்று கோயம்புத்தூர் நடந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அதிமுகவும் அல்லது பிஜேபியும் போடாத ஒரு அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ராகுல் காந்தி வந்த பொழுது காண்பிக்கப்பட்டது. அப்போது இவ்வளோ நாளாக அமைதி இருந்ததுக்கு காரணமே இதுதான். அப்போ அந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறோம், எவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டுறோம். இன்றைக்கு அண்ணாமலையை இவ்வளோ இடத்திற்கு எடுத்து சென்றது ஊடகம் தான். ஊடகம் இல்லாட்டி அண்ணாமலை என்ற ஒரு சாப்டர் வந்து பெரிய லெவலில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. ஒன்றுமே இல்லை, ஊடகம் அண்ணாமலையை புறக்கணித்து விட்டால் அண்ணாமலை தெரிவாரா? நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மன், அவங்கள பற்றியும் ஒரு டெரகேட்டரியான கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. கருவாட்டுக்காரி, எல்லோருக்கும் சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து எப்பயுமே யாருமே டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிவிட்டு வார்த்தைகள் வந்து வேறு விதமாக மாறி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஒவ்வொருத்தரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா அரசியல் நாகரிகமான அரசியலாக நகராது. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நம்ம கூட காங்கிரஸ் கட்சியிலேருந்து ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இருக்காங்க, அவங்கள தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் நவனீத். அதாவது இன்னைக்கு வந்து பல அரசியல் நாகரிகம் தாண்டி பிரச்சார மேடைகள், இந்த எலெக்ஷனுக்காக பேசுகிற பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப வரம்பு மீறி போயிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் இல்லை, ரொம்ப ஒரு கடந்த ஒரு 1.5 மாதமாகவே வந்து உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. பல தலைவர்களை வந்து ரொம்ப கொச்சையாக, ரொம்ப தரம் தாழ்ந்து பேசக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முட்டி போட்டுருவார் அப்படின்றத அவர் என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாருன்றது தெரியாது. ஆனால் அது சமூக வலைத்தளங்களில் அது பயங்கரமாக ரொம்ப ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆகுது. பிறர் தலைவர்களை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம். முதல்ல உங்களுக்கு அடுத்து. திமுகவில் இருக்கக்கூடிய மோசமான பேச்சாளர்கள், கேவலமாக அருவறுக்கத்தக்க ரொம்ப அருவறுப்பான விஷயங்களை பேசக்கூடிய ரெண்டே பேச்சாளர்கள்னா, ஒன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். அவரை மேடையில் உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன பெரிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை புகழ்ந்து உதயநிதி பேசினது தான் முக்கியமான பேச்சு. பிரச்சார காலத்தில் வந்து இன்னைக்கு ஸ்டார் பேச்சாளர்னு சொல்லி உதயநிதி பேசுவதும், என்னமோ உதயநிதி தான் எல்லாத்தையும் பெத்து போட்ட மாதிரி பேர் வைக்கிறதும். நீங்கள் பெத்து போட்ட குழந்தைக்கு பேர் வச்சதை பார்த்தீங்களா? ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்காப்புல. அப்புறம் குழந்தைக்கு பேர் ரோலெக்ஸ் தான். இப்போ தன் அறியாமல் என்னமோ எல்லாம் வெளியில் வருதுன்ற மாதிரி வந்துருச்சு. அது அதை தாண்டி இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை அரசியல் நாகரிகம் கடந்து நீங்கள் விமர்சிக்கிற பேச்சுருக்கல. அதாவது எடப்பாடி அவர்கள்லாம் நீங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவார், அமித்ஷா பார்த்தா காலில் விழுந்துருவார், சசிகலா பார்த்தா முட்டி போடுவார், நீங்கள் தப்பாக நினச்சிட்டா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறதா இருக்கட்டும், பாதம் தாங்கிய பழனிசாமின்னு சொல்கிறதா இருக்கட்டும், 29 பைசா மோடின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ஆட்டு புழுக்கன்னு சொல்கிறதும், இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய உதயநிதி கேட்குறோம். நீயா பெத்து போட்ட எல்லாத்தையும் நீ பேர் வைக்கிறதுக்கு? நீ பெத்து போட்ட பிள்ளைகளுக்கு நீ ஒழுங்காக பேர் வச்சுட்டு போ. இருக்கக்கூடிய அரசியல் மூத்த தலைவர்கள்லாம் பேர் வைக்கிறேன்னா, உனக்கு இன்றைக்கு ஒரு பேர் இருக்கோ, இன்னிலேருந்து நம்ம அவருக்கு ஒரு பேர் சொல்கிறோம், உயிர்கொல்லி உதயநிதி. இது எதன் அடிப்படையில் அவருக்கு உயிர்கொல்லி உதயநிதினாக்கா, இந்த நீட் மரணம் நடந்துச்சு இல்லையா, இந்த மரணத்துக்கு காரணம் எல்லாம் அவர் என்ன அவர் உதயநிதி சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். இருக்கக்கூடிய நீட்னால் நடந்த மரணங்கள் எல்லாம் தற்கொலைகள் அல்ல, கொலைகள். இந்த கொலையை செய்தவர் மோடி அப்படின்னு சொல்லி பேசினார். இனி பிற மாநிலத்திற்கு மோடின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு யார்? நீட்டில் முத கையெழுத்து ஒரே கையெழுத்து போட்டு ஒழிச்சிருவோம் கிழிச்சிருவோன்னு சொன்னது உதயநிதி தான், அந்த ரகசியம் தெரியும்னு சொன்னது நீ தான். அப்போ எல்லாத்தையும் செய்த உதயநிதி தான். இதுக்கு உள்ளபடி வந்து நீ உன்னுடைய வாக்குமூலத்தின்படியே நீ கொலைகாரன், பல உயிர்களை கொன்றதனால் நீ வந்து உயிர்கொல்லி உதயநிதி என்று இன்று முதல் உனக்கு பெயர் வைக்கப்படுகிறது. உயிர்கொல்லி உதயநிதி, உயிர்கொல்லி உதயநிதி, உயிர்கொல்லி உதயநிதி என்று இனிமேல் அன்போடு அழைக்கப்படுவார். ரெண்டாவது, உங்களுக்கு அரசியல் வரம்பு, அரசியல் நாகரிகம் இல்லாமல் என்ன வளர்ப்பு இதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சமூக ஊடகங்களில். என்ன வளர்ப்பு இது? உதயநிதி வந்து இவ்வளோ கொச்சையாக இவ்வளோ வன்மாவை பேசுனா என்ன வளர்ப்பு இது? இதுதான் திராவிட வளர்ப்பா? திராவிட மாடல், திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடலா? எல்லா அரசியல் தலைவர்களும் இவ்வளோ இழிவாக கிழிவாக பேசக்கூடிய நீங்கள் 3 வருஷமாக என்னத்தை கலட்டினீங்கன்னு சொல்ல முடியல உங்களால். 5 வருஷமாக உங்கள் எம்பி என்ன செஞ்சாங்கன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா?
அந்த நீங்கள் செஞ்ச சாதனைன்றது இங்கே ஒன்றுமே இல்லைன்னு பொழுது, அப்புறம் ரொம்ப கொச்சையாக வன்மையாக கேவலமாக பேசினோமா அந்த அந்த விஷயத்தை வந்து மடைமாற்றுவதற்காக நீங்கள் திட்டமிட்டு ஒரு விஷயம் பேசுகிறீங்க. அது தெரிந்தே மூத்த தலைவர்கள் உன் தகப்பனார் வயசு இருக்கக்கூடிய எடப்பாடியையும் உன் தாயார் வயசு இருக்கக்கூடிய சசிகலாவையும் நீ இவ்வளோ கொச்சைப்படுத்தி ஒரு பக்கம் பேசுகிற, இந்த பக்கம் என்ன தான் இருந்தாலும் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியது மோடி, உனக்கு வேண்டிய கட்சி வேண்டாத கட்சினாலும் பிரதமர் சொல்லி பேசிட்டு போ, இல்லை வேற மாதிரி பேசிட்டு போ. உன்னை என்னைக்காவது வந்து துபாய் உதயநிதி பால்டைல் உதயநிதி அப்படின்னு ஏதாவது கூப்பிட்ருக்காங்களா? இல்லை இல்லை. அப்போ நீங்கள் இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசக்கூடிய விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு அரசியல் நாகரிகம் இல்லாத அரசியல் அறிவு இல்லாத ஒரு நபர் யாருன்னா உதயநிதி தான். உன்னுடைய அரசியல் அறிவு என்ன? காசியப்பன் பாத்திரத்துலேருந்து கப்பு வாங்கினதும் அவங்க கொண்டு வந்து கப்பை வாங்கினதும் இந்த பக்கம் வந்து மெத்து கட்டணம் வந்து செக் வாங்கினதான். இதை தாண்டி உனக்கு எந்த வரம்புமே இல்லைன்னும் பொழுது, எந்த அறிவும் இல்லைன்னும் பொழுது, நாகரிகத்தை கடைபிடிக்காமல் நீங்கள் வரம்பு மீறும் பொழுது மக்கள் வந்து உங்களை தெருவில் நிப்பாட்டுவதற்கு தயங்க போவதே கிடையாது. இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது, ஒரு சிஎம்மோட புள்ள எம்எல்ஏ அப்படின்ற ஒரு திமிரில் பேசுகிறீங்க இல்லையா? இந்த திமிர்த்தனம் 2026 இருக்குமா? நீடிக்குமானா? நீடிக்கவே நீடிக்காது. அதோடு உங்கள் கதை வந்து முடிய போகிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, 2024 எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம், அதற்கு பிறகு திமுக 2 உடையுது. திமுக 2 உடைய வாய்ப்பு, 2 உடைகிறது, வாய்ப்பெல்லாம் இல்லை. புதிதாக ஒரு கட்சி வரப்போகுது, திமுகவிலிருந்தே ஒரு நபர் புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கப் போகிறார்கள். எதிர்பார்த்திருப்போம் எப்படி? இல்லை, அது எனக்கு தெரியும், யாருன்னு தெரியும், என்னை அழைச்சி பேசினாங்க. ஸோ திமுகவிலிருந்து இன்னொரு கட்சி ஒரு புதுசாக வந்து உடையுது, உருவாகுது. திமுக தான் என்ன சொல்கிறது, அடிமை, அந்த அடிமை கூடாரமாக இருப்பது திமுக. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுடைய புள்ளன்றதுனால அவர் செய்கிற எந்த விஷயத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் அதிர்ப்தி இருக்கிற அத்தனை நபர்களும் இந்த கட்சிக்கு மாறுவதற்கான எல்லா வழிவகையும் சத்தம் இல்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் இவர்களுக்கு சங்கூதப்படும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் களத்தில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை பேசுவோம். சரி, பிஜேபி வேண்டான்னு ஒரு பக்கம் நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னா, காங்கிரஸை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ காங்கிரஸ் இந்தி கூட்டணியை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பிஎம் கேண்டிடேட் யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. முதல்ல வந்து ராகுல் காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி ஒரு நல்ல பிஎம் கேண்டிடேட்டாக இருப்பாரா இருக்க மாட்டான்றது ஒரு ரெண்டாவது. ஆனால் கட்சியிலேருந்து அதிகாரப்பூர்வமாக இவர் தான் பிஎம் ஃபேஸ், இவர் தான் அடுத்த 5 நாட்டை வந்து முன்னெடுத்து போக போகிறாரு, இவர் தான் இந்த கட்சியோட முகம் அப்படின்ற அந்த ஃபேஸாக யாருமே சொல்லலை. இந்த இடத்த நிரப்புவதற்கு ஸ்டாலின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸ்டாலின் கிடையாது, அவங்க தாத்தன் கிடையாது, உதயநிதி கிடையாது, இன்பநிதி கிடையாது, அவங்க பரம்பரையில் யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்தியாவுடைய முகமாக தெரிவது ராகுல் காந்தி மட்டும்தான் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும். எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனாக்கா பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு தான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் டெல்லிக்கு போனாலே உங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாமல் இருந்தது, இப்போ உங்களை அடையாளம் தெரியுது காரணமே மெத்து விவகாரம் தான். திமுகவை அடையாளம் தெரிவதற்கு காரணமே மெத்து விவகாரம். வட இந்தியாக்களில் உங்களை தெரியறதுக்கு காரணம் சனாதன மேட்ரு. இதை தாண்டி நீங்கள் வந்து பிஎம் கேண்டிடேட் ஆகலாம்னு சொல்லி ஒரு கனவு கண்டீங்கனாக்கா உங்கள் தலையில் ஒரு லாரி மண்ணை நீங்களே மாறி போட்டுக்கிறதுக்கு சமம் அது. இது எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க, இயல்பா? அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்கிறாருனாக்கா, ரொம்ப இயல்பு கடந்து அவருக்கு ஒரு அதீத கற்பனை சக்தி இருக்குமோ என்னமோ தெரியல, நம்ம தான் வந்து அடுத்து பிஎம் கேண்டிடேட்னு இந்த சந்தானத்தை ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, இவன் ஆள் மனசில் யாரோ அவனை டாக்டர் டாக்டர் நம்ப வச்சுருக்காங்கன்னு. அதே போல் இவரை வந்து ஆள் மனசில் யாரோ போயிட்டு நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டீங்க, இந்தியாவுக்கு அடுத்து நீங்கள் தான் வரணுன்ற மாதிரி சொன்னதால தான் அதோடய விளைவு பாருங்கள். பெரும்பாலும் எல்லாம் யூடியூப்லையும் என்ன சொல்கிறாரு, அவர் ஸ்டாலின் அழைக்கிறார் வாங்க இந்தியாவை காப்பாற்றுவோம். தமிழ்நாடை காப்பாற்ற துப்பு கிடையாது, மக்களை கொண்டு குவிச்சுருக்கீங்க, சாராய கள்ளச்சாராய நல்ல சாரனை கொண்டு குவிக்கிறீங்க, பத்திரிகையாளர்களை வெட்டுறீங்க, வியோகளை வெட்டுறீங்க, இராணுவ வீரர்களை வெட்டுறீங்க, கனிமூலத்தை திருடுறீங்க, கனிமூலத்தை திருடி பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சனா மறுபடியும் நீங்கள் எம்பி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. 4,000 crore வந்து கொடுத்த காசை நகிட்டு போயிட்டு இந்த பக்கம் மோடி காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெத்து கடத்தவன்ட்டு காசு வாங்குறீங்க, லாட்டரி சீட் வச்சு வைக்கிறவன்ட்டு காசு வாங்குறீங்க. இதை தாண்டி நீங்கள் என்னடா சாதனை செஞ்சுருக்கீங்க அதை சொல்லி பேசுனீங்கன்னா களத்தில் பேசுவதற்கு எந்த அருகதியும் இல்லாமல் இந்த பக்கம் உதயநிதி என்ன பேசி வைக்கிறா தெரியுமா? மயிரிடுவதால் இவர் சொல்றாரா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நம்ம எடப்பாடியை பத்தி ஸ்டாலின் ஒரு விஷயமும் இன்னொரு இடத்துல பேசுறாரு. கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர்னே சொல்ல தெரியல, நமக்கு இதெல்லாம் தேவையா பழனிசாமி அப்படின்னு இவர் அவர் நக்கல் பண்றாரு. இப்போ நான் நேர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்டாலின் உளறல்கள், ஸ்டாலின் மீம்ஸ்னு போடுங்க, 2000 வருது. அவ்வளோ உளறி வச்சுருக்கீங்க, அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, துண்டு சீட்டுன்னு உங்களுக்கு ஆரம்பித்த பேர்லேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ விஷயம் போயிட்டுருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது.
சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் தேதியும் மாதத்தையும் ஒழுங்காக சொல்ல தெரியாத ஒரு நபர் இவர் அவர் கலாய்க்கிறாரு. இவர் பெற்று போட்ட பிள்ளை எப்படி பார்த்தீங்களா, 1200 வாங்குறதா இருக்கட்டும், பயிரிட்டுறதை மயிரிட்டுறதுனு சொல்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தவிர இதை தாண்டி சரி இவர் மட்டும்தான் அப்படி பேசுகிறாரான்னு பார்த்தாக்கா திமுகக்கார் எல்லா பேரும் தான் செய்கிறாங்க. பொன்முடி என்ன பேசி வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு இளவரச பேருந்து கொடுத்ததுக்கு காரணமே வந்து தளபதி முஸ்லீம். என்னடா தளபதி முஸ்லீம், எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சீரியஸாகவே குழப்பமாயிடுச்சு, என்னமோ அந்தாலும் சொல்ல வரானாக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா தளபதி ஸ்டாலின் தான் தளபதி முஸ்லீம்ன்றாரு. தளபதி ஸ்டாலினுக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது எனக்கு இந்த இடத்துல முத்துசாமி சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு, காலையில் குடிக்கிறவங்களை நீங்கள் வந்து குடிகாரன்னு சொல்லக்கூடாது, எனக்கு கோபம் வந்துடுனார்ல. கிட்டத்தட்ட இவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்தாக்கா பிரச்சார களத்துக்கு வரும்பொழுது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒரு அறிவு இல்லாமல் பேசுகிறாரு. அந்த காணொலியும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதையும் சேர்த்து போட்டு விடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் திமுக செய்யக்கூடிய அநாகரிகத்துடைய வரம்புன்றது ரொம்ப அதிகமாக போகுது. நீங்கள் விவசாய நிலங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாமல் நீங்கள் வந்து நிலத்தெல்லாம் பாலமாலமாக வெடிக்க வச்சிட்டிங்கன்னு சொல்லி அமைச்சர் மூர்த்திட்ட ஒருத்தர் கேட்குறாரு, மாயமுறா முட்டாப்பிள்ளனு பேசுகிறாரு. அப்போது பப்ளிக்கை நீங்கள் இந்த அளவுக்கு பேசக்கூடிய திமுறை யாருக்கு வந்துச்சு, யார் கொடுத்தா உங்களுக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, மூர்த்தியை பதிலுக்கு நீ வாயமுறா முட்டாப்பைய அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அமைதியாக திமுக கடந்து போயிருக்கா. எப்படி ஒரு அமைச்சர் எப்படி சொல்ல போச்சு, எம்எல்ஏ எப்படி சொல்ல போச்சு, எம்எல்ஏனா என்ன, அமைச்சர்னா என்ன, முதல்வர்னா யாரு? நான் சொல்லலை, பிரசன்னா சொல்லியிருக்காப்புல அவங்க கட்சியை சார்ந்த நபரை. முதலமைச்சர்னா யாரு? என் வீட்டில் கக்கூசு அடப்பு அடைச்சிக்கிச்சுன்னா ஃபோன் பண்ணால் அந்த அடப்பை க்ளீன் பண்ணி விடுறதால தான் முதலமைச்சர்னு சொல்லி தமிழன் பிரசன்னா பேசியிருக்காப்புல. இப்போ அதை இது நீங்கள் பொருத்தி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து பேசினாக்கா திமுக காரன் வாயில தூக்கி வச்சிடறான். ஐஸ் தம்பி, நீங்கள் எதை வேதனை நினச்சிக்க போறீங்க? இங்கே பாருங்க, செஞ்சி மஸ்தான், செஞ்சி மஸ்தான் இதை பாருங்கள், நேரக்டாக எடுத்து வச்சுருவாரு. இது எனக்கு புரியவே இல்லை, எவ்வளோ ஒருத்தருக்கு இருக்கா இருக்கீங்களா, இல்லை வெயில் பக்கமே வராமல் ஏசிலேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு முத முறை அவங்கெல்லாம் வெயில பார்த்தோன்னே மண்டை குழம்பு போயிட்டாங்களான்னு எனக்கு புரியல. பப்ளிக் வராங்க, அவங்களுக்கு கையில் ஐஸை வாங்கி கையில் தான் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வாயில் 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 சொல்லி விடுறாரு. இது என்ன மாதிரி முன்னெடுப்புன்னு தெரியல. இப்போ இது இப்படி ஒரு பக்கம் போச்சுனாக்கா இந்த வெயிலில் சுற்றுனதை பற்றி ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்காங்கப்பா முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒழுங்காக இருக்க துப்பு இல்லை, இந்த பெருவளத்தில் மக்களை காப்பாற்ற துப்பு இல்லாமல் எவ்வளோ விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு தமிழிச்சு தங்கப்பாண்டியன், சேகர் பாபு, பிரியா, இந்த பக்கம் மாசு இருக்கிறாப்புல, உடனே தயாநிதி மாறம் வராப்புல, மாசு அவரை பார்த்து சொல்கிறாப்புல சேகர் பாபு உங்கள் கேண்டிடேட் மட்டும் கருக்காமல் வச்சுருக்கிறீங்க, பல பலன்னு வச்சுருக்கிறீங்க, எங்கள் கேண்டிடேட் கருத்து போயிட்டாரு, வேறு தயாநிதி மாறம் வெயிலில் கருத்துட்டாரான், இந்த அம்மா கருக்கலை, ஏன் கருக்கலை, கால் உடஞ்சி போச்சுன்னு ஐடியா கொடுத்து கட்டுப்பாடு வச்சு வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க, ஓகேங்களா? இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் கூர்ந்து கவனிங்க. அவங்க பேசின பேச்சில் கருக்கலன்னு சொன்னாக்கா உதயசூரிய சின்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முதல் முறையாக உதயசூரியன் முன்பாக வருகிறார்கள். பட்ட பகலில் வெட்ட வெளியில் மக்களை இன்னைக்கு தான் நேரடியாக வந்து இப்போ தான் சந்திக்கிறேன், 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நீ சந்திக்கிறேன், அதனால தான் உனக்கு வெயிலில் ஒரு 2 நாளில் சுற்றுற உடனே கருத்து போச்சுன்னு பேசுகிறேன். அப்போ 5 வருஷமும் நீ பப்ளிக்கை பார்க்கவே இல்லைல்ல. அப்போ இன்னும் இந்த பக்கம் இவருக்கு என்ன பேசுகிறாங்க, தயாநிதி மாறன் இந்த பக்கம் சொல்லும் பொழுது இந்த பக்கம் தமிழிச்சு தங்கப்பாண்டேன்னு இவங்கள்ட்ட டிப்ஸ் கேட்குறாங்க. கருக்காமல் இருக்கிறதுக்கு தான் டிப்ஸ் சொல்லேன், யார்கிட்ட, மேயர் பிரியாட்ட, இதுக்கு தான் மேயரா, நீங்கள் கருப்பாக இருக்காமா வெள்ளையாக வச்சுக்கலாமா எப்படி பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு ஃபிகரை வந்து நான் இந்த படத்தில் ஒருத்தன் சொல்லுவானே, எங்கள் அக்கா சூப்பர் ஃபிகர்னு, அந்த மாதிரி வந்து இவ்வளோ அழகான ஒரு வேட்பாளரை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி உதயநிதி வந்து தமிழிச்சு தங்கப்பாண்டேன் வந்து அறிமுகப்படுத்தும் போது போன முறை சொன்னார். இப்போ இந்த முறை வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல் அதில் தயாநிதி மாதிரி இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு, மம்தா கூட நீங்கள் தான் நல்ல பெர்ஃபார்ம் அப்படின்றோன்னு டக்குன்னு ஒரு கேமரானவனே அப்படியே கம்மன் சைலண்ட்டாக, என்ன பெர்ஃபார்ம் இல்லை, என்ன உங்களுக்கு புரியுது, மம்தா தலையில் அடிபடுச்சுன்னு கட்டுப்போட்டதுக்கும் இந்த அம்மா காலில் அடிபடுச்சுன்னு கட்டுப்போட்டதுக்கும் அப்போ திட்டமிட்டு அவங்க சொல்லி செஞ்சுருக்காங்கன்ற விஷயத்த தன்னறியாமல் உளறானுங்க, கேமரா இருக்குன்ற அறிவு இல்லாமல். அப்போது இதை தாண்டி திமுக எதுவுமே செய்யலை. அப்போ ஒன்று நடிக்கிறீங்க, இல்லை பொம்பளை பற்றி பேசுகிறீங்க, பலப்பலன் இல்லாட்டி கள்ள உறவை பற்றி பேசுகிறீங்க, இல்லை ஆட்டு புழுக்கன்னு பேசுகிறீங்க, இல்லை அண்ணாகரிகமாக பேசுகிறீங்க, இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு பேர் வைக்கிறீங்க, இதை தாண்டி திமுக என்ன செஞ்சு? அப்போ ஏன் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடணும்? உங்கள் கூட இருந்த ஒரே காரணத்துக்காக தானே பாச திம்பரத்துக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்துச்சு. ஊருக்கில் வந்து ஓட்டு கேட்டு வந்தால் கலர் அடிப்போம், ஒழுங்காக டாஸ்மாக இருக்க முடியும், இல்லாட்டி உங்கள் வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு இருந்தால் என் வீட்டுக்கு பொண்ணு கட்டுக்கொடுன்னு கேட்குறாங்கல்ல, இவ்வளோ தான் திமுக தம்பி. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாஜக வந்து இப்போது ரொம்ப தீவிரமாக பிரச்சாரத்தில் கோயம்புத்தூர் கான்ஸ்டிடுவன்சி ரொம்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். இந்த இந்த கோயம்புத்தூர் தொகுதியை தாண்டி அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அடிக்கடி இந்த வார்த்தை சவடால் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் நார்மலாக பேசி சகடமாக பேசிக்கிறது உண்டுது, பட் ஆனால் இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், இந்த வார்த்தை போர் வந்து எங்கே போய் முடியுதுண்ணே?
கட்சி ரீதியாக எப்படி போய் எப்படி இது மக்களுக்கு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க? ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கடுமையாக வார்த்தைகளை ரொம்ப பிரயோகிச்சுக்கிறாங்க, நேரடியாக பேசிக்கிறாங்க. நேரடியாக 2026 வந்து இனிமேட்டு அதிமுக இருக்காது அப்படின்னு சொல்லி, இவனால் திமுக இருக்காதுன்னு அந்த பக்கம் மூடி பேசினாப்ல. இப்போ எடப்பாடியை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளே இனிமேட்டு அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காதுன்ட்டு எடப்பாடிக்கு பதில் கவுண்டர் கொடுத்துட்டார். தம்பி, நீ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வேலை செய்ய வந்து ஒரு லேபர், 2 வருஷம் கழித்து உன் தலைமை ஒன்று மாத்தினா மாறிடும். அதிமுக அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. இது வந்து பெரும் முன்னே என்ன சொல்வது, முக்கியமான தலைவர்கள் தெய்வரங்கள தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, அதிமுக ஒரு மாறி தம்பி பார்த்து பேசு அப்படின்ட்டார். ஆனால் இதிலிருந்து நம்ம ரொம்ப ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னக்கா, நேரடியாக பிஜேபி அதிமுகவும் கைகோர்க்கவே இல்லை, ரொம்ப முரண்பட்டு மோதிக்கிறாங்கன்றது ரொம்ப நல்லா தெளிவாக புரிகிறது. அப்போ அவர்களுக்குள்ள வந்து கள்ள கூட்டணி இல்லைன்றது புரியுதா? எங்கே இதுவரைக்கும் திமுக சார்ந்த நபர்கள் வந்து அவர்கள் செஞ்ச சாதனையை சொல்லி பேசவே மாட்டீங்க. மோடியை வந்து இது போல வந்து நீங்கள் மோடியையோ அண்ணாமலையோ விமர்சிக்கும் பொழுது இப்படி சில வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்த கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெறும் 29 பைசான்ற மோடியை மட்டும் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர, அதை கேட்டாக்கா ரொம்ப நாகரீகமாக நாளைக்கு கேஸ் விழுந்தால் கூட என்ன சொல்லலான்ட்டு, கொடுத்த வரி காசு வரல, 29 காசு தான் கொடுக்குறாங்க அப்படின்றக்காக தான் நான் சொன்னேன் தவிர, அதை மட்டும்தான் உதயநிதி பேச முடியுமே தவிர, இந்த மாதிரி வந்து உன்னால் வந்து பிஜேபி இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல, செய்ய முடியல, பண்ண முடியாதுன்ற மாதிரி ஏதாவது பேசுகிறீங்களா? பேசுகிறதே கிடையாது. நீங்கள் எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னொரு பக்கம் சீமான எடுத்துக்கலாம், அவர் ஒரு தனி ட்ராக் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாரா? சீமான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, திமுக என் கூட தர்க்கம் பண்ணவா, இல்லை பிஜேபி என் கூட தர்க்கம் பண்ணவா, வா உட்காந்து பேசுவோம், மண்ணை பற்றி, மலையை பற்றி, இயற்கையை பற்றி, கடலை பற்றி, நதியை பற்றி, விவசாயத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, கோயில்களை பற்றி, சிற்பங்களை பற்றி, எதை பற்றி வேண்டுமானால் பேசலாம், வா பேசுவோம். நீங்கள் இருக்கக்கூடிய மண்ணுக்கான அரசியலை பற்றி பேசுவதற்கு என் கூட தர்க்கம் பண்ணுவதற்கு தயாரான ஒரு கேள்வி எழுப்புறாருல, ஏன் அதற்கு வந்து யாரும் திராணியோடு வந்து வந்து பேசி களத்தில் வந்து களம் காணுவதற்கு தயாராக இல்லை? அப்போது நீங்கள் காசு கொடுத்து இங்கே பெரும் கூட்டத்தை காட்டுறீங்க, ஒவ்வொரு கட்சியும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் காட்டுறீங்க, விடுதலை சிறுத்தை கூட அவ்வளோ பெரிய கூட்டம் காட்டியும் கடைசியில் எந்த பிரச்சனையும் இல்லை, 2 சீட்டு தான் ஆகி போச்சு. நீங்கள் களத்தில் காசு கொடுத்து 1000 பேர் கூட்டம் கூட்டினாலும் மக்களுடைய மனநிலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர்கள் என்ன நோக்கத்தோடு அவங்க வந்து உங்களை அணுகிறாங்கன்னு ஒரு விஷயமா இருக்கும். இங்கே விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போடுறீங்க, விவசாய நிலங்களை பிடுக்குறீங்க, விவசாயத்தை நான் தான் காப்பாற்றுறேன், நான் விவசாயின்னு சொல்லி நீங்கள் வந்து வெக்கம் இல்லாமல் உதயநிதியும் பேசுகிறாரு, ஸ்டாலினும் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் சித்தராமையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, 3 வருஷமாக தண்ணி சம்மந்தமாக கர்நாடகத்துடைய சிஎம் ஆக எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த உலகத்துலேருந்து எதுவுமே கேட்கல அப்படின்ற, எந்த ஒரு அழுத்தம் கொடுக்கல, எந்த ஒரு கோரிக்கை வைக்கல, எதுவுமே கேட்கல, கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது, கேட்டால் கொடுக்க மாட்டோம், நாளைக்கு இருந்து மேகதாது அணை நாங்கள் கெட்டுவோம் அப்படின்றது அவருடைய கோரிக்கை. ஆனால் அவருடைய மண்ணுக்கு அவருடைய மக்களுக்கு உண்மையாக இருக்குன்னு அவர் இருக்கிறாரு, நீ உன் மண்ணுக்கு உன் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறியா? கடந்த 1-6 மாதம் முன்னாடி தான் சொன்னாங்க நாங்கள் வந்து தண்ணீருக்கு இது கேட்டிருந்தோம் அப்படின்னு. அப்போ எவ்வளோ நடிப்பு? அப்போ எல்லா இடத்துலையும் தண்ணீர் பஞ்சம் இருக்கா இருக்கானா? இருக்குது. உள்ளபடி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தண்ணீர் பஞ்சம் இருக்குது, சாராய பஞ்சம் இல்லை. திமுக ஆட்சியில் குடிப்பதற்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்திருக்கிறதே தவிர மது பிரச்சனையும் மது தட்டுப்பாடோ இது வரைக்கும் வந்ததே கிடையாது. சாராய ஆலைகளை வைத்து கொண்டு இங்கே வந்து சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் திமுகவை சார்ந்த நபர்கள், அந்த டிஆர் பாலு போன்ற எல்லோரும். அப்போ இப்படி ஒரு அரசியல் களம் போயிட்டுருக்கும் பொழுது நீங்கள் இந்த தமிழ் மக்களுக்காக மண்ணுக்காக இதுவரைக்கும் என்ன தான் செஞ்சுருக்கிறீங்கன்னு திரும்பி பார்த்தாக்க என்ன இருக்குது மிச்சம் இங்கே சொல்லுங்கள்? மண் இல்லை, மழை இல்லை, மழையை உடச்சிட்டிங்க, மண்ணை வந்து நீங்கள் அள்ளிட்டீங்க, ஆற்றுல தண்ணி இல்லை, விவசாயம் கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, அல்லது இங்கே ஒழுங்கான சமூக நீதி இருக்கானா அதுவும் கிடையாது, சாதி ரீதியான பிளவு இல்லாமல் இருக்கானா அதுவும் கிடையாது, கள்ளச்சாரயம் ஓடுது, நல்லச்சாரயம் ஓடுது, கஞ்சா ஓடுது, மெத்து ஓடுது, இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர இதையெல்லாம் கடந்து நாங்கள் வந்து நல்லாட்சி கொடுத்துருக்குறோன்னு வெக்கம் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு, அவர் வந்து நீங்கள் வந்து எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சின்றாரு, கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றிருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா மக்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். திமுக எப்படி கபட நடம் ஆடுது, எப்படி இதை வச்சு வந்து நம்ம வந்து பிஜேபி உள்ளே வந்து நாடகம் ஆடுவதாக இருக்கட்டும், அதிமுகவையோ நாம் தமிழரையோ விமர்சித்து இவங்க செய்கிறாங்களே தவிர பிறரை விமர்சிக்கிறையே தவிர நீ என்ன செஞ்சுருக்கிற? எலெக்ஷனில் நீ இது வரைக்கும் 5 வருஷமாக எங்கள் எம்பி தமிழ்நாட்டுக்காக இவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க, எங்கேயா சொல்லியிருக்கியா? இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ நல்லாட்சி கொடுத்துருக்குறோம், மக்கள் இதுக்காக நீங்கள் திரும்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லாட்சி தருவோம்னு எங்கேயா சொல்லியிருக்கிறியா? எதுவுமே கிடையாது. காசு தண்ணி மாதிரி இறக்கிறீங்க, கோடி கோடியாக கொள்ளடிக்கிறீங்க, காசை இறச்சி கூட்டம் காட்டுறீங்க, லைட்டு ஃபேனு லைட்டுன்னு போட்டுக்கிறீங்க தவிர ரோடை உடைக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரோடை உடச்சி கம்பு ஊன்றானுங்க, அதை வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஸ்குவாடை வந்து தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் லெட்டர் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோன்னு காட்டுறானுங்க திமுக காரன். ரோடை உடைப்பதற்கு பர்மிஷன், ரோடை மறுபடியும் சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு பர்மிஷன், எப்படி இவங்களே உடச்சி இவங்களே சரி பண்ணி தரா மாதிரி எதுக்கு?
நல்லா இருக்கிறவரோடு எதுக்கு உடைக்கணும், எதுக்கு உடைக்கணும், ஏன் குடியின் நடணும், எப்படி இதுக்கு முதல்ல அனுமதி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக அப்போ இவ்வளோ தான் இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது தான் என்ன கிடைக்க போகுது அல்டிமேட். நம்ம இந்த ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம பார்க்குறோம், இந்த பிரச்சார காலத்தை பார்க்குறோம், வெறுப்பின் உச்சத்தில் தான் இருக்கே தவிர அவர்கள் பேசக்கூடிய விஷயம் ஒரு மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு நிம்மதியை ஆசுவாசப்படுத்துகிற வகையிலையோ ஏதாவது ஒரு பேச்சு இல்லை ஏதாவது ஒரு செயல் திட்டம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா இது வரைக்கும் பார்த்திங்களா மண்ணில்? ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோம்? இது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்போ திமுகவை நம்ம ஆதரிப்பதால் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க. அப்போ கூட்டணி நம்பிக்கை கூட்டணி கட்சி நம்ம ஓட்டு போட்டு நமக்கு எதுவுமே கிடைக்கிற லாபம் இல்லைன்னும் பொழுது எதற்காக இவர்களை தேர்ந்தெடுக்கணும்? ரொம்ப சிம்பிளான கேள்வி. மக்கள் புறம் தள்ளுங்கள். விவசாய நிலத்திற்காக நீங்கள் விவசாயம் பண்ணும்போது மண்ணில் குனிகிறீங்கல்ல, அதோடு நிப்பாட்டிக்கிங்க. உங்களை குறை சொல்லி உங்களை ஆணவத்தோடு பேசக்கூடிய அமைச்சர் முன்னாடி கூனி குறுக வேண்டாம். எதிர்கேள்வி கேட்டு அவனை மறுபடியும் தெருவில் நிப்பாட்டுங்க. அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு விடுகாலம் பிறக்கும்னு சொல்கிறேன். நான் வட இந்திய ஒரு ஊடகத்துலேருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்குறாருன்னா பண்ணிட்டேன். கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டைமில் வந்து மோடி அவர்கள் ஒரு 7 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். ஏன் வந்து ஃப்ளட்டு டைமில் மக்கள் வந்து தத்தளிக்கும் போது அவர்கள் மோடி அவர்கள் வந்து ஏன் தமிழகத்தை எட்டி பார்க்கல, ஏன் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது கரிசனம் இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, நான் வந்து 365 நாளும் தமிழ்நாட்டிலே ஏன் என்னை கோயம்புத்தூரில் என்னை எம்பி ஆக்குங்க, அவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, நான் வந்து அவரை 365 நாள் இங்கே உட்கார வைக்கிறேன், இங்கே இருக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது வந்து மக்கள் பார்வையில் ஏன் மோடி வரலை, மக்களோட பிரச்சனையில் மோடி அவர்கள் ஏன் கலந்துக்கலை அப்படின்ற கேள்விக்கு இவர் கொடுத்த பதில் ஒரு சரியான விடையாக இருக்குமா? இல்லை, அண்ணாமலை சொல்வதை பார்த்து அண்ணாமலை பார்த்து தான் மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குற மாதிரியும், இவர் ஏதோ அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வேலைக்கு வச்சுருக்கிற மாதிரியும், நீங்கள் அப்படி ஆக்குங்க நான் அதுக்கப்புறம் 365 நாள் இங்கே இருக்க வைக்கிறேன்னு சொல்கிறது எப்படி ஏற்புக்குரியது? ரெண்டாவது, சில விஷயங்களை வந்து அண்ணாமலை வந்து ஸ்ட்ரெஸ் போஸ்ட் ஆயிடுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி கொந்தளிச்சு ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது. ஒரு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம், ஒரு காம்னஸ் இருக்கும் அண்ணாமலைகிட்ட, ஒரு எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் அணுகுவார். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன்னால் ரொம்ப பதட்டமான பதில்கள் கொடுக்குறாருன்னு ஒரு பார்வை. இல்லை, இத்தனை நாள் நடந்த எலெக்ஷனுக்கும் இப்போ நடந்த கொடுத்த பதிலுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுக பிஜேபி தான் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் வேட்பாளராக பார்க்கப்பட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டஃப் கேண்டிடேட்டாக பார்க்கப்பட்ட பொழுது பிரச்சார களத்திலோ ஊடகத்திலோ பெருசும் வந்து பேசப்படாத ஒரு நபர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக. ஸோ அதனால் அண்ணாமலை கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து வெறும் அதிமுக மட்டும்தான் நம்ம மோதிக்கலான்ற இடத்துல, நேற்று கோயம்புத்தூர் நடந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், இது வரைக்கும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதிமுகவும் அல்லது பிஜேபியும் போடாத ஓரளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் ராகுல் காந்தி வந்த பொழுது காண்பிக்கப்பட்டது. அப்போது இவ்வளோ நாளாக அமைதி இருந்ததுக்கு காரணமே இது தான். அப்போ அந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறோம், எவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டுறோம், அப்போ எவ்வளோ பெரிய பணம் பலத்தை மறுபடியும் நாங்கள் இறக்குவோம். ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ஒவ்வொரு கட்சியும் பணத்தை இறக்குற மாதிரி நாங்களும் இறக்கி நாங்கள் வேறு லெவலில் டஃப் கொடுப்போன்ற மாதிரி விஷயத்த வந்ததுக்கு பிறகு அங்கே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அது ஒரு தலைவருக்கு ஏற்படவே கூடாது. அந்த கோபத்தை நீங்கள் பத்திரிகையாளர்கள் மீது காட்டுறீங்கல்ல, அது முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கு அண்ணாமலையை இவ்வளோ இடத்திற்கு எடுத்து சென்றது ஊடகம். கண்டிப்பாக ஊடகம் இல்லாட்டி அண்ணாமலைன்ற ஒரு சாப்டர் வந்து பெரிய லெவலில் இங்கே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒன்றுமே இல்லை, ஊடகம் அண்ணாமலையை புறக்கணித்து விட்டால் அண்ணாமலை தெரிவாரா? கண்டிப்பாக இல்லை. இல்லை, அப்போது நீங்கள் வந்து ஊடகவியலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச கண்ணியத்தையும் மரியாதையும் எப்பயுமே நீங்கள் கொடுக்கணும். அதில் உப்பு போட்டு சாப்பிட்ணுன்னு ரெண்டு பேரும் இந்த டிஆர்பிக்காக பேசுகிறதோ அல்ல, அப்படி பேசி நம்ம அநாகரிகமாக பேசினா தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்மளை வந்து எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாக எல்லா சேனலும் நம்மளை காட்டுவாங்க. அதாவது திமுக எப்படி இந்த விஷயம் ஒரு கையாளுது, நம்ம அநாகரிகமாக பேசிட்டா உதயநிதி பேசுறது எல்லாத்துலையும் போடுவாங்கன்ற மாதிரி உதயநிதி பேசுகிறதும், இந்த பக்கம் அண்ணாமலை வந்து ஊடகவியலாளர்கள் மீது கோவப்பட்டு தொடர்ந்து சண்டைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சரி ஒரு ரெண்டு இடத்துல ஒரு சின்ன தள்ளுமுள்ளு இருக்க தான் செய்யும், ஆனால் தொடர்ந்து ஊடகவியலாளர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? பதட்டம். பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, பதட்டம். அவர்கள் வந்து சரியான கேள்வியை கேட்கும் பொழுது அதற்கு பதில் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு மடைமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை பார்க்குறோம். அப்போ அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிட்டால் தான் நாளைக்கு நீங்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட்டை வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும் பொழுது இதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்கணும். நீங்கள் யாரை அரவணைச்சு போகணும்? மக்களையும் ஊடகவியலாளர்களையும் அரவணைச்சு போகணும். அதுக்கு தான் ஒரு தலைவன், கரெக்டுங்களா? ஒரு தலைவன் என்பவன் அப்படி தான் இருக்கணுமே தவிர, நீங்கள் வந்து மன்னர் போக்கில் நீங்கள் திமுக விமர்சிக்கிறீங்க, மன்னர் போக்கில் இருக்காங்க, நீங்களும் அதே மன்னர் போக்கில் வந்து கொத்தடிமைகள் போல் நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறதும் அது ஒரு அநாகரிகமான செயலாக இருக்கிறத வந்து இதை தவிர்க்கணும். இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் பதட்டத்தில் சில விஷயங்களை பேசுகிறதுன்றது வந்து தவிர்த்துக்கிட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் டெரகேட்டரியான இந்த கமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மன்
அவங்கள பற்றியும் ஒரு டெரகேட்டரியான கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க, கருவாட்டுக்காரி கருவாட்டு கூட இந்த மாதிரி வந்து அவங்க இருந்த ப்ரொஃபஷனை அவங்க வேலை செஞ்ச வேலையை வந்து குத்தி காட்டி அரசியல் மேடைகளில் வந்து இப்படி பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறது, அதுவும் நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சிக்கு மக்கள் பார்வையில் இது எப்படி பார்க்குறீங்க? நாயனை வாசிக்கிற குடும்பம்னு சொல்லி பாண்டே பேசினார். அப்போ திமுககாரன் கொந்தளிச்சாங்க பார்த்தீங்களா, எப்படி நாயனை வாசிக்கிற குடும்பம்னு சொல்ல போச்சுன்ட்டு. அப்போ உங்களை நீங்கள் செய்த தொழிலை பற்றி சொல்லுவதை இழிவாக நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னும் பொழுது எப்படி வந்து தொழிலை யாரும் இழிவாக கருதவே முடியாது. ஆனால் இந்த தொழில் செய்வதாக உங்களை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சுருக்குன்னு படுதில்ல. அப்போது எல்லோருக்கும் சுயமரியாதைன்னு ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக. அந்த பாயிண்ட்டை வந்து எப்பயுமே யாருமே டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணிவிட்டு வார்த்தைகள் வந்து வேறு விதமாக மாறி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பர்சனலாக ஒவ்வொருத்தரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா அரசியல் நாகரிகமான அரசியலாக நகராது கண்டிப்பாக. அது என்ன ஆகும்னா அநாகரிகத்தை தாண்டி அது ஒரு வன்முறையாகவோ கலவரமாகவோ கைகலப்பாகவோ மாறும் பொழுது மக்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். என்னடா எந்த கட்சி வந்தாலும் ஒவ்வொரு கட்சி நபரும் இப்படியே பேசிட்டா அப்போ யாருக்கு தான் நம்ம ஓட்டு போடுறது? இப்படி இருக்கும்போது தான் புதுசாக ஒரு கட்சி வரும், அவனை நம்புவாங்க. அந்த கட்சியிலேருந்து தாரசி வீட்டில் அடிச்சு உடச்சிட்டு இன்னொரு ஆள் அங்கே போய் சேருவாப்பில், இன்னொரு கட்சி வரும் அவர் நம்புவாங்க. சில பேர் கட்சியை கழிச்சிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க. இப்படியே போயிட்டுருக்குனாக்கா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் உணர வேண்டியது கட்சியை தாண்டி நம்ம முதல்ல தமிழர்கள் பண்பாட்டை உலகிற்கு கற்றுக் கொடுத்தவன் யாருன்னா தமிழன். மரபு சார்ந்து இயங்கக்கூடிய உலகர்கள் நபர்கள் யாருனாக்கா தமிழன். தமிழனுக்கு தான் அந்த பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான அந்த தமிழ் உணர்வோடு அந்த சொந்த பந்தம் ஒற்றார் உறவினர் ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த மாதிரி பண்பாடை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு கலாச்சாரம் எது நம்மனா தமிழகம் தான் அது. அப்போ இந்த தமிழ்நாட்டில் சார்ந்த மக்கள் நம்ம பிற ஸ்டேட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷன் கேம்பெயினாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அரசியலுடைய விமர்சனமாக இருக்கட்டும், நாகரிகமான முறையில் வந்து இருந்தால் தான் அதர் ஸ்டேட் பார்க்கும்போது பா தமிழை கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இருக்கிறான்ப்பா, இந்த ஒரு வரையறைக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லணுமே தவிர நீங்கள் வரையறை மீறி பேசுவதும் கோயில்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறதும் கொச்சையாக பேசுகிறதும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எதை வேணால் எடுத்து பேசலான்ற மாதிரி பேசுகிறதும் இந்த நாகரிகத்தை வந்து கடைபிடிக்காமல் ரொம்ப அநாகரிகமாக பேசுறது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது. இந்த அரசியல் நாகரிகத்தை கடைபிடிங்க. ஆரம்பகட்ட காலத்தில் காமராஜர் காலத்தில் இப்படிலாம் யாரும் பேசலை, அண்ணா வந்த பிறகு இப்படிலாம் பேசலை. அவர்கள் இருந்த காலத்தில் வந்து ஒரு நாகரிகம் இருந்துச்சு, ஒரு பண்பாடு ரீதியான ஒரு என்ன சொல்கிறது சாஃப்ட் கார்னராக போயிடுவாங்க. பேசும்பொழுது அரசியலில் ரொம்ப ரெண்டு பேரை மோதிக்கிட்டால் கூட, என் கலைஞர் எம்ஜிஆர் மோதி கொள்ளும்போது கூட கண்டிப்பாக தனி மனித தாக்குதலோ இப்படி மாதிரியான விமர்சனங்களோ இருக்கிறது. இளைமறை காய்மறையாக பேசுவார்கள் அது வேற. இதை வந்து ஒழுங்காக பேச கையாளாக தெரியலனாக்கா இன்றைக்கி இளம் தலைமுறை பிள்ளைகள் யூடியூப்பு அது எல்லாமே இருக்குது ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களை அவன் எப்படி பார்ப்பானா, என்ன சொல்கிறது, உணவில் வச்சுட்டு வாழை இலையில எல்லாத்தையும் பரிமாற்ற ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு இதை மலத்தை வச்சா எப்படி நமக்கு வந்து முகம் சுழிப்பு ஏற்படுமோ அதுபோல் வந்து நல்ல அரசியல் கட்சியில் இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை வந்து உங்களை வந்து அடுத்தவர்கள் பார்க்கும் பொழுது முக சுழிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களை பார்க்கும் பொழுது எதிர்காலம் என்பது சூன்யமாகத்தான் இருக்கும். அப்போது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க விருது என்னவாக இருக்கும்னாக்கா ஒன்றுமே இருக்காது. இதை முதல்ல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல கட்சி கோட்பாடு எல்லா கர்மமும் இருக்கட்டும், நம்ம யார் எந்த நிலப்பரப்பை சார்ந்து இயங்குகிறோம், எந்த மாதிரியான சூழலில் வளர்ந்துருக்கிறோம், எப்படியாப்பட்ட மக்கள் நம்ம, நம்ம என்ன அடுத்த பிள்ளைகளுக்கு தலைமுறை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம், எதை சேமித்து வைக்க போகிறோம், எந்த மாதிரியான வளங்களை இங்கே வந்து கொண்டு வர போகிறோன்ற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அரசியல் செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி, இப்போது அமீர் என்சிபி ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் இதில் இந்த நாலு வார்த்தைகளுமே வந்து ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. இதை பற்றி யாரும் இப்போ பெருசாக பேசுகிறது இல்லைன்னு இருந்தாலும் இப்போ இந்த வழக்கில் அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. விரைவில் ஒரு பெரிய அமைச்சரோ இல்லை ஒரு பெரிய புள்ளி அரசியல் சார்ந்த ஒரு பெரும்புள்ளி இந்த கேஸில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யார் அண்ட் அமீர் சம்மந்தப்பட்ட இப்போது சமீபத்தில் ஒரு விஷயம் மாட்டியிருக்கு, அது என்னன்றதை ப்ரீஃபாக சொல்லுங்கள். நம்ம போன பேட்டிலே பேசணும், அமீர் வந்து மூணு நாளில் வந்து பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்க மாட்டார், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், திமுகவுடைய அனுமதி இல்லாமல் பேச மாட்டேன்னு சொன்னோம். அதே அவர் பேசலை. இப்போது ரம்ஜானுக்காக தொழுகைக்கு வந்தபொழுது அவர்கிட்ட பேசும்பொழுது ஆமாம் ரைட் நடந்தது உண்மை, ஆவணங்கள் எடுத்தது உண்மை, இன்றைக்கி நான் எதுவும் பேசக்கூடிய சூழலில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது விஷயம், இந்த திமுகவிற்காக அமீரோ ஜாஃபர் சாதிக்கோ தூக்குல தொங்குறதுக்கு தயாரானால் தயார் இல்லை. நேரடியாக அவர்கள் வந்து மாட்டிக்கொள்வதற்கு அவர்கள் விரும்பலை. ரெண்டாவது, அவர்கள் தான் வந்து தலைவர்களோ ஓனரோ கிடையாது. யார் ஓனன்ற விஷயத்தை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லத்தான் போகிறாங்க, அதுக்கான செக்கு வைக்க தான் போகுது. அமீரை நீங்கள் மீண்டும் வந்து இன்றைக்கி பாருங்கள், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் வீட்டில் ரைடு போயிருக்கு. அப்போ ஒரு வீட்டில் ஒரு முறை ரைடு போகலாம், ரெண்டு முறை ரைடு போகலாம், திரும்ப திரும்ப வந்தால் உள்ளே என்ன இருக்கும், சட்டியில் தான் தானே அகப்பையில் வரும். அப்போ நீ அமீரை தொட்டுட்ட, ஜாஃபர் சாதிக்க தொட்டுட்ட, நேரடியாக செக் வாங்கின நபரை ஏன் தொடரல? அங்கே போக ஏன் உங்களுக்கு ஒரு தயக்கம்,
என்ன அவங்களுக்குள்ள வந்து ஒரு நெருடல் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல மக்கள். இப்போ அமீர் கடத்தினா ஒத்துக்கிட்டான்ப்பா, நீ அவன் வீட்டில் வந்து போன காரை பறிமுதல் செஞ்ச, ஏழு மொபைல் ஃபோனை பறிமுதல் செஞ்ச, லேப்டாப் பறிமுதல் செஞ்ச, ஆவணங்கள் பறிமுதல் செஞ்சார், ஓகே. அமீருக்கு ஜாஃபர் சாதி கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அமீரை இங்கே கூப்பிட்டுட்டேன், சரி கூப்பிட்டுட்டேன். அமீர் தானே இங்கே இந்த பக்கம் உதயநிதிக்கு அறிமுகப்படுத்தினார், உதயநிதி நேரடியாக பணம் வாங்கியிருக்காரு, செக் வாங்கியிருக்காரு, எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. சேகர் பாபு சம்மந்தப்பட்டிருக்காரு, அந்த ஹோட்டல் ரைடு போனீங்க, எம்எம் அப்துல்லா சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்வர் செக் வாங்கியிருக்காரு, அன்பு உதயநிதி கூட நண்பராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் போயிருக்காரு, எம்எம் அப்துல்லா போயிருக்காரு, எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக அவருடைய மாவட்ட தலைவர் சிற்றரசு இருக்கிறாரு. இவரெல்லாம் இருக்கும் பொழுது நேரடியாக உதயநிதியை விசாரிப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்னன்னாக்கா, எலெக்ஷன் முடிவதற்கும் உதயநிதியை சமன் கொடுத்து அழைப்பதற்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை பிஜேபி ஒரு சின்ன சின்ன பின்னடைவை தமிழ்நாட்டில் சந்தித்தால், இல்லை பெரிய ஒரு வெற்றியை சந்தித்தாலும் அது ஒரு பேசும் பொருளாகவே இருக்காது. உதயநிதியை என்கொயரிக்கு அனுப்புனாங்க, நாளைக்கு சென்சேஷன் நியூஸ் எதுவாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போ உதயநிதியை கூப்பிட்டாங்க, அடுத்து கிருத்திகா கூப்பிடுவாங்கன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இவனால் அமைதியாக இருந்தீங்களே, ஏன் வாங்கினீங்க, ஏன் கொடுக்கல, முதல்வரை கூப்பிடுவாங்கன்ற மாதிரி விஷயம் போகும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், உதயநிதி இந்த விஷயத்தில் கால்ஃபார் பண்ணப்படுவார், கூப்பிடப்படுவார். அன்றைக்கி அவர் நேரடியாக போகிறாரா அல்லது 29 பைசா மோடின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் மோடி காலை விழுகிறாரான்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த விசாரணை வளத்துக்குள்ளே மோடி மன்னித்தாலும் ஆஸ்திரேலிய கவர்மெண்ட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் மன்னிக்கிறதா இல்லை, நிச்சயமாக அழைக்கப்படுவாங்க கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, என்னோடய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம் TN Media 24. நான் உங்கள் நவனித், நன்றி.